சைனா தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். நார்த் கொரியால போய் மிஷினரி ஒர்க் பண்ணிருக்கிறார். நார்த் கொரியா எப்படி தெரியுமா, பைபிள் உன் கையில இருக்குது, நீ வந்து பிரேயர் பண்றன்னு தெரிஞ்சிட்டா உன்னை மட்டும் கொல்ல மாட்டாங்க, மொத்த குடும்பத்தையும் கொன்றுவான். அத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க நார்த் கொரியால. ஆனா நார்த் கொரியால இப்ப எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, எழுப்புதல் குறிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எழுப்புதல் எங்கே? எங்கப்பா தோமா உங்களுக்கு ரத்தம் சிந்தனார், எழுப்புதல் எங்க போச்சு? கேள்வி கேட்கிறாங்க, என்ன பதில் சொல்றது அவர்கிட்ட? நம்ம அங்க வந்திருந்த ஊழியக்காரெல்லாம் பார்த்து கேட்கிற, பிரதர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சது என்னது? சாப்பாடு அப்படின்னு கேட்டார். அப்ப நம்மளுக்கு பிடிச்சது பிரியாணி தானே? இல்ல, நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கும். பிரியாணி எல்லாம் கை தூக்குனாங்களா, என்ன செய்ய போறோம் தெரியாது. பிரியாணின்னு சொன்னோன்னு உங்க வாழ்க்கையில விவரம் தெரிஞ்சது, எத்தனை முறை நீங்க பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்கன்னு கேட்டார். உங்களை பார்த்து அதே கேள்வி நான் கேட்கிறேன், எத்தனை முறை பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க வாழ்க்கையில? ஒரு 100 தடவை சாப்பிட்டுருக்கீங்களா? வேலையை சாப்பிட்ருப்போம், கணக்கிலே கிடையாது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போனாலும் பிரியாணி, பர்த்டே ஃபங்க்ஷன் பிரியாணி, எங்க போனாலும் பிரியாணி. 100 தடவை சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிட்டுருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் 100 தடவை இந்த பைபிள் வாச்சிருக்கீங்க சொல்லுங்க. சரி, 50 தடவை வாச்சவங்க, சரி 25 தடவை வாச்சவங்க, 10 தடவை வாச்சவங்க, இதுக்கு மேல வெக்கவர் எங்க எங்க இருக்கணும்? அவர் சொல்ற சீக்கிரட்டே இதுக்குள்ளதாங்க அடங்கி இருக்கு. சத்தியத்தை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லையே. எப்படி எழுப்புதல் வரும்? எங்க தேசத்துல எங்க எழுப்புதல் வந்துச்சு? சத்தியத்தை ஆர்வமா தேடுறாங்களாம். பைபிள் இருக்காது, ரெண்டு பேப்பர் கழிச்சு வச்சுப்பான், இன்னைக்கு இந்த பேப்பர் நீ வாசி, நாளைக்கு அந்த பேப்பர் நான் வாசிக்கிறேன். ஆர்வமா தேடுறாங்களாம் வசனத்தை. ஆனா பைபிள் 120 ரூபாய் கிடைச்சா கொடுத்தா கிடைக்குது. நம்ம தேசத்துல இந்த பைபிள், வீட்டுக்கு ஒரு பைபிள், 5 பைபிள், 6 பைபிள் வச்சிருக்கோம். எத்தனை பேர் அந்த ஆர்வமா இந்த சத்தியத்தை தேட முடியுது? வசனத்தை எந்த அளவுக்கு தேடுறாங்க தெரியுமா? ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு பேப்பர் எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டு பயந்து பயந்து போய் படிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ்ல உட்காந்து படிக்கிறாங்க. கூடுகையெல்லாம் நடக்குது. இன்னும் அங்க 10 பேர் 5 பேர் கூடி ஜபிக்கிறாங்க. எப்படி அவங்களால முடியுது? கம்யூனிஸ்ட் தேசத்துல பார்த்தா உயிர் போயிரும் தெரியுது. என் குடும்பமே கொண்டு போட்டுருவாங்க தெரியுது. தைரியமா செய்யறாங்க. ஆனா இங்க ஃப்ரீடமா இருக்கிற நமக்கு தேட வாய்ப்பு இல்ல. வானம் பூமி ஒளிந்து போயிடும். நீ பாக்குற சொந்தம் சூழ்நிலை நட்பு அது இது எல்லாம் ஒளிந்து போயிடும். தேவனுடைய வார்த்தையானாலும் வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லி எழுதி கொடுத்த அந்த வார்த்தையை கேட்டு 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 இன்னும் உணர்வில்லாதவர்களா இருப்போமானால் வரும் கோபத்திற்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்?